ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனலில் வந்து 30 days 50K சேலஞ்சில் வந்து இன்றைக்கி டே 23. டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9:58, அதாவது 10 ஆக போகுது. நைட்டு 2 மணி மேலே ஆகிடுச்சு, 2:30 ஆகிடுச்சு. அப்படி இருந்தோம் நான் வந்து எடிட்டிங் பண்ண மோஸ்டில் ஃபஸ்ட்டு வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு வச்சுட்டேன். சரி, ஸ்டோரேஜ் இல்லைன்னு நான் வந்து ஃபோனில் இருக்கிறத டெலீட் பண்ண பார்த்தோம். பார்த்தா எஸ்டி கார்டில் இருக்கிறது எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு. ஒரு ஹாய் சொல்லு. நண்பர்களே, இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனம் மக்கள் நம்ம ஹெச்பி பெட்ரோல் பங்க். அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க, கேஸ் போட வந்திருக்கேன். நான் அப்படியே கேஸ் போட்டு கண்டினியூ பண்ணுறேன். நண்பர்களே, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மீனம்பாக்கம் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் தான் கேஸ் போட்டோம். பல்லாவரத்தில் கேஸ் இல்லை, மீனம்பாக்கத்துலேயும் 2 பங்க் 3 பங்க் இருக்குது. ஏன்னா ஹெச்பி, பாரத், இந்தியன், 3 இருக்குது. 3 பாரத் இந்தியனில் இல்லை, அதுக்கடுத்தது வந்து ஹெச்பியில் தான் இருக்குது. அங்கே தான் போட்டோம். எவ்வளோக்கு போட்டோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ரொம்ப அதிகமாக ஓட்டிட்டோம், அதனால் வந்து எல்லாமே கொஞ்சம் தான் இருந்திருக்கு போலது. 378 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். 378 போட்டிருக்கோம் கேஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலகாரத்தில் இல்லை. சரி, இங்கே வந்துட்டு போட்டாச்சு. அவ்வளோ வண்டியெலாம் எதுவும் இல்லை, ஒரு 2 வண்டி தான் இருந்துச்சு, அதனால் சீக்கிரமாக போட்டாச்சு. மூஞ்சி கொஞ்சம் டல்லாக தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட் என்ன தேய்ப்பேன், ஒரு வாரத்துக்கு ஒரு டைம் நைட்டில் என்ன தேய்ச்சின்னு காலையில் வந்து குளிச்சுருவேன். சரி, இந்த டைம் வந்து நல்லா வண்டியிலே ஊறுப்பேன் என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டாச்சு, காலையில் குளிக்கவே இல்லை. சரி, ஏன்னா உடம்பு ரொம்ப ஹீட்டான மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் ஆகி வர வளது. அதனால தான் அப்படியே விட்டேன். நாளைக்கு இல்லை நைட்டு போகும்போது நைட்டுக்கு போய் குளிச்சிடலாம். நைட்டு குளிச்சுட்டு படுத்தா செம்மையாக தூங்கம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு படுங்க. அதான் குளிச்சுட்டு நல்லா ஏர்லாம் ட்ரை ஆன பிறகு படுங்க, எல்லாம் கோல்ட் ஆகிடும். அந்தமாரி படுத்து பாருங்கள் குளிச்சுட்டு, செம்மையாக தூக்கம் வரும். இன்றைக்கி நைட்டு அதான் பண்ண போகிறேன். அதனால தான் எண்ணெயை அப்படியே விட்டேன். நான் இத்தனை நாள் வரைக்கும் எண்ணெய் வச்சுட்டு வெளியே வந்ததே இல்லை. வீட்டிலே இருப்பேன், இல்லை 1 hour 2 hours கழிச்சு குளிச்சுருவேன், இல்லை நைட்டு வச்சுட்டு காலைல குளிச்சுருவேன். இன்றைக்கி மட்டும் தான் வந்திருக்கேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே பாய். இதுக்கப்புறம் தான் சவாரி எடுக்கணும். நேற்று ஒரு ஆளுக்கு பரவாயில்ல, இன்றைக்கி எப்படின்னு தெரியவில்லை. ஓகே, பார்க்கலாம். நேற்று நிறைய வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. என்னுடைய ப்ராப்ளம், என்னுடைய தப்பு தான் அது. நான் வந்து ஃபோன் மெமரியில் இருக்கிறத டெலிட் பண்ணுற பதிலாக எஸ்டி கார்டில் இருக்கிறத டெலிட் பண்ணிட்டேன். அந்த ஒரே ஒரு கிளிப்பு மட்டும் இருந்துச்சு லாஸ்ட்டு, ஆனால் அதுவே நான் வந்து ரொம்ப நேரம் பேசியிருப்பேன். சரி, ஓகே அப்படின்னு அதுவே அப்படியே போட்டாச்சு. வேறு எதுவும் இல்லை, இன்றைக்கெல்லாம் கரெக்டாக போடணும். ஏன்னா இந்த ஒரே ஃபோனில் தான் நான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். வேலை செய்யறதும் சரி, யூடியூப்பில் வீடியோ போடுறது, இன்ஸ்டா, எல்லாமே ஃபோன்பே, கூகுள் பே, இந்த ஒரு ஃபோன் தான் இருக்குது. இன்னொரு ஃபோன் வந்து இருந்துச்சு, எது வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. அது அந்த ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன். அது வந்து ஒயர் வந்து ப்ராப்ளமா இல்லை பேட்டரி ப்ராப்ளமா தெரியல, சார்ஜர் ஏறல, அதனால் நேற்று ரொம்ப கொலாபஸ் ஆகிடுச்சு. 2:30 ஆகிடுச்சு நைட் தூங்க, அதனால தான் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரி, பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம எந்த ஆப்லேயுமே எந்த சவாரியும் எடுக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா எதுவும் வரல, அவ்வளோ மழுதி டப் டப்புன்னு போயிட்டு இது வரைக்கும் 2 கை சவாரி தான் ஓட்டணும். 150 ஒரு 100 மொத்தமாக 250 தான் ஓட்டணும். டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகிடுச்சு. இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். பிரேக் ஆயில் வந்து கம்மியாக இருக்குது, அன்றைக்கியோ நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வாங்கியிருந்தாச்சு, ஆனால் அது சின்னது வேணுமா பெருசு வேணுமா கேட்டாங்க. நம்ம சின்னதே கொடுங்க அப்படின்னு வாங்கியிருந்துச்சு. இது எவ்வளோ எம்எல்னால் எம்எல்ஏ போடுங்க, டிவிஎஸ்னு போட்டிருக்கேன். 100 எம்எல்ஏ ரேட் பார்த்திங்கன்னா 42 ரூபா போட்டிருக்கு. 30 ரூபா தான் கொடுத்தோம் நம்ம, 30 ரூபா தான் கேட்டார். சரி, ஓகே, நம்ம அப்படியே சேஞ்ச் பண்ணலாமா தெரியாது, நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கா சரிங்க. அப்படியே ஒரு கையிலே வச்சுட்டு ட்ரை பண்ணலாம். இப்போ
இருக்குது, அடியில் இருக்கிற மூடி மட்டும்தான் கையில், மேலே பிடிச்சிக்கிட்டு அடியில் சுற்றணும். இதே கையில் சுத்தமாகவே இல்லை, சுத்தமாக இல்லை, கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. இந்தமாரி சின்ன சின்ன வேலைலாம் நம்ம பார்த்துடணும், ஃப்ரீயாக இருக்கு மோஸ்ட்லி. இல்லைன்னா ஓகே கொடுத்துடலாமா, ஃபுல்லாக ஆகிடுமா, நம்ம பத்தா தானே தெரில. ஓகே ஊற்றியாச்சு, இதுதான் அந்த டப்பா பார்த்துங்க. இன்னும் கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது, நம்ம இன்னும் ஒரு 10 நாள் கழிச்சு அந்த மாரி வாங்கி ஊற்றுனா ஃபுல்லாகிடும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். சாவி தேவலாம், ஐயோ கேமரா வந்துடுச்சு, என்னடா அப்படி வைக்க மாட்டியா? சரி ஓகே பார்ப்போம். அந்த சென்சாரில் லைட் நான் அன்றைக்கியாக சொல்லியிருப்பேன், ரெட் கலர் லைட் எரியுது என்னன்னு தெரியலங்க. நான் அதை எடுத்து கால் பண்ணி கேட்கும் மோஸ்டில் ஆயில் கம்மியாக இருந்தாலும் அந்தமாரி எரியும், இல்லை ஆயில் கேப் மூடு போடா. நீங்களும் கேமரா வைக்க மாட்டேன் சரியா? அதான் நான் அன்றைக்கே ஷோரூம் கால் பண்ணி கேட்கும் மோஸ்டில் நான் வந்து ஆயில் மேலே மூடி இருக்கல, அது சரியாக மூடலனாலும் இல்லை ஆயில் கம்மியாக இருந்தாலும் அந்தமாரி ரெட் கலர் எத்தனை லைட் எரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி ஊற்றியாச்சு, செக் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் லைட் எரியுதா இல்லையா. ஓகே பண்ணியாச்சு, எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஆச்சு. ஆன் பண்ணிப்போம், இப்போதைக்கு அந்த லைட் எரியல, இப்போதைக்கு அந்த லைட் தெரியல, ஆனால் நம்ம எப்பயும் சொல்லிட முடியாது, இந்த தூரம் டிரைவ் பண்ணால் தான் தெரியல. சரி ஓகே நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம், சவாரியும் அவ்வளோ பெருசாக தான், வெயில்லாம் தாங்க முடியல. பை நண்பர்களே, நான் நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று, எண்ணம் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல தனுஷு, அந்த மாதிரி நம்ம என்ன நினைக்கணுமோ அதான் நடக்கும் அப்படின்னு இன்றைக்கி தான் அது உணர்ந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சிரிப்பாக இருக்கல அது காரில் இருக்கு சொல்கிறேன், பலாவத்தில் தான் சுற்றி நின்றேன். சரி சவாரி எல்லாம் சின்ன சின்ன சவாரியாக வந்துருந்துச்சு, சவாரி அவ்வளோ பெருசாக இன்றைக்கி வரல, சுற்றி நின்றேன். வீட்டிலேருந்து கூப்பிட்டாங்க, வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டு நான் மதியம் ஹோட்டலில் சாப்பிட்டேன், பட் இருந்தாலும் வீட்டுக்கு போயிட்டு இன்னொரு வாட்டி சாப்பிட்டு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஆகுது, கரெக்டாக 3:30 மணிக்கு வீட்டுக்கு போனேன், போயிட்டு சாப்பிட்டு 4:10 அந்தமாரிக்கு வெளியே வந்தேன், 1:10. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆட்டோலாம் துடைச்சிட்டு இருந்தேன், சரி போகலாம் அப்படின்னு துடைச்சிட்டு இருந்தேன். ஒரு 3 பேர் வந்தாங்க முஸ்லீம், எல்லாம் பயங்கரமாக இருந்தாங்க. நான் வந்து அந்த 3 அண்ணாவும் வந்து தம்பி இங்கே பக்கம்தான் போனோவா, வெயிட்டிங்லாம் எல்லாம் போயிட்டு உடனே திட்டுன்னு வந்து எங்களுக்கு விட்டுரு அப்படின்னு சொன்னார். சரி ஓகே நானும் எதுவும் பேசலை, அமௌண்ட்டுக்கு மட்டும்லாம் எதுவும் பேசலை, பக்கத்தில் தானே போயிட்டு அவங்க வந்து வீடு பார்த்தாக்க ஒரு 2 நிமிஷம் தான், சரி ஓகே வந்து வீடாவா அப்படின்னு பார்த்துட்டு இடம் வாங்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து எங்கள் தெருவிலே வர முடியல, இன்னொரு கார் வந்துச்சு, அவங்க வந்து பக்கத்து தெருவில் கார் விட்டுக்கிறாங்க. காரை பார்த்தா ஜாக்குவார் கார், செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோ பெரிய கார் தெருவுக்குள்ளலாம் வராது, ஏன்னா வண்டிங்க அங்கங்கே நின்று இருக்கும், ஆட்டோ வேணால் இப்படி வலிச்சு வலிச்சு வந்துடலாம், அது கார் வர முடியாதுன்னு வர மோஸ்ட்லேயே அவர் ஜிபி நம்பர் கேட்டார். நான் நம்பர் சொல்லதுக்குள்ளே கார்கிட்டே வந்துட்டேன், அதுமாரி கார்லாம் பார்த்துருக்கேன் பட் ரொம்ப கிட்ட வந்து இப்போ தான் பார்க்குறேன். இன்னொரு அண்ணன் சொன்னார், நான் ஜிபியில் அனுப்பிச்சிட்றேன் அப்படின்னாரு, இல்லை அவர் போச்சு பாரு ஜிபியில் அனுப்பிச்சா கம்மியாக தான் அனுப்பிங்க அப்படின்னு சொன்னார்.
நான் எதுவுமே கேட்கல. நான் என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, பக்கத்தில் தானே ஒரு 50 ரூபா கேட்கலாம், அப்படி இல்லைன்னா என்கிட்ட சேஞ்ச் இல்லை, எல்லாமே அக்கௌண்டில் தான் இருக்குது, அதனால் வந்து சேஞ்சு கொடுத்து இல்லைன்னா சரி ஓகே பரவாயில்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம் தான் நான் நினச்சேன். பக்கத்தில் தானே என்ன ஒரு 1.5 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தானே, அதனால் அவர் போய் கார் தந்து 200 ரூபா எத்தனை தராரு, நான் கொடுத்துட்டு 100 ரூபா கேட்பார்னு நினச்சேன், வச்சுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அவரா அப்பி நானா அப்பி, ஏன்டா இப்படி காசு கொடுத்ததால சிரிக்கிறியா அப்படின்னு இல்லை. நேற்று ஒரு சம்பவம், என்ன சம்பவம்னா, பலாவத்துலேருந்து மீனம் பார்க்க ஒரு சவாரி, நேற்று இந்த வீடியோலாம் பேசியிருப்பேன், அந்த வீடியோ தான் டெலிட் ஆகிடுச்சு போட முடில. பலாவர் சவாரி, பலாவத்துலேருந்து மீனம்பாக்கம் அதான் ஏர்போர்ட் அந்த ஒரு சவாரி, 100 ரூபா 150 ரூபா 100 ரூபா வாங்குவாங்க எல்லோரும். சரி, அவர் வந்து வெளியூர் பொழுது வேறு மாதிரி தமிழ் பேசினார் ஸ்லாங்கில், என்ன சரி உக்காரண்ணா அப்படின்ட்டு போயிட்டு விட்டு அவர் வந்து கொடுத்தாரு, 100 ரூபா எடுத்து கொடுத்தாரு, 400 ரூபா கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா 100 ரூபா நோட்டுகளும் இன்னொரு 100 ரூபா நோட்டு இருக்குது, புது நோட்டாக இருக்குவா ஒட்டிகிட்டு இருக்குது, அந்த 100 ரூபா எடுத்து நான் அவர்கிட்டே கொடுத்தேன். அப்போ வந்து நம்ம வந்து அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாத இருக்கணும் அப்படின்னு தோணுது, ஏன்னா நம்ம என்ன மனசில் நினைக்கிறோமோ அதேமாதிரி தான் நமக்கும் அமையும் நமக்கும் நடக்கும் அப்படின்னு தோணுது. நேற்று நான் அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி இருந்திருந்தா இன்றைக்கி இந்த 200 ரூபா வெறும் 1 கிலோமீட்டர் கிடச்சிருக்காது. இந்த 200 ரூபா நான் வந்து ஆப்பில் ஓட்டணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எத்தனை ஒரு 10, 13, 15 கூட வச்சுக்கலாம், ஒரு டைமில் 15 கிலோமீட்டருக்கு 200 ரூபா தான் வரும். அதை 10-15 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தால் தான் இந்த 200 ரூபா பார்த்திங்களா. அதுக்கு தான் அடுத்தவங்க காசுக்கு எப்பவுமே ஆசைப்படக்கூடாது, நல்ல எண்ணங்களை வந்து மனசில் வச்சுக்கணும். நல்ல எண்ணம் வச்சுக்க, நீங்கள் வச்சுங்க வச்சு எல்லாருக்கும் அது உங்களுடைய விருப்பம், கெட்ட எண்ணம் மட்டும் வச்சுக்காதீங்க. அது மட்டும் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் நல்லது செய்யல கூட பரவாயில்ல, அது கெட்டது நினைக்காத இருந்தாலே அதே ஒரு நல்லது தான். சரி ஓகே, நம்ம வந்து ரொம்ப நேரமாக பேசிட்டோம் நண்பர்களே. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சந்தர் ரோட்டில் இருக்கேன். சந்தர் ரோட்டுக்கு நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகுது. லாஸ்ட் சவாரி வந்து ஏர்போர்ட்டு. சரி அப்படியே இங்கே உள்ளே வந்துட்டு வீடியோ லாஸ்ட்டாக பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். ஓகே பார்க்கலாமா எவ்வளோன்னு. ஃபஸ்ட்டு வந்து யூபரில் வந்து 642, ரேபிடோவில் வந்து 427, ஓலாவில் வந்து 220, பைசாவாரி வந்து ஒரு 450, காலையில் ஒரு 250, அதுக்கப்புறம் ஒருத்தர் கொஞ்சம் தூரத்துக்கு போனார் 200 ரூபா கொடுத்தேன்னு சொன்னால் அது ரெண்டு சேர்த்து மொத்தம் பார்த்திங்கன்னா 1739 மைனஸ் சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா 378 கேஸு, 380 போட்டுக்கலாம். அதுக்கடுத்தது 60 ரூபா சாப்பாடு. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆயில் வாங்குவோம் இல்லை, அது ஒரு 30 ரூபா. ஓகே இன்றைக்கி வேறு எந்த செலவும் இல்லை. ஆ டீ டீ ரெண்டு இடத்துல குடித்தோம், அது ஒரு 20 ரூபா 20 ரூபா. ஓகே 20 டோட்டலாக எவ்வளோ நம்ம கையில் நிற்கிதுன்னா 1249 ரூபா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா 9,13,680 ரூபா போயிடுச்சுன்னா வந்து பதிமூணாயிரத்தி 232 232 மைனஸ் 1000 எங்கடா அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு, மறந்துடும் நான், அதுக்கு தான் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து வச்சுக்கிறது. 1249
இன்னும் மீதி வந்து 11,983 இருக்குது. இன்னையோட வந்து 23 நாள் முடிஞ்சிருக்கு, இன்னும் வந்து 7 நாள் இருக்குது. இதையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு. இந்த அமௌண்ட்டை இன்னும் 7 நாளாக பிரித்தா ஒரு நாளைக்கு 1,711 ரூபா சம்பாரித்தா முடிச்சிடலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகே, அவ்வளோதான் இன்றைக்கி. இன்றைக்கி ஆன்லைன் சவாரிலாம் அவ்வளோ மேக்ஸிமம் மதியெலாம் கொஞ்சம் அங்கங்கே வேஸ்ட்டாக தான் நின்றுட்டுருந்தேன். ஈவினிங் கொஞ்சம் பரவாயில்ல, கை சவாரி நம்ம ஓட்டணும் வச்சு ஓரளவுக்கு பரவாயில்ல, இல்லைனா அதுவும் மோசமாக இருக்கும். கை சவாரி 400 ரூபா வந்து கை கொடுத்துச்சு, கட்டு செம்மையாக இருக்குல்ல, கை சவாரி வந்து கை கொடுத்துச்சு. அப்புறம் கை சவாரி வந்து கை கொடுத்துச்சு. சரி ஓகே கைஸ், எல்லோரும் எங்கே போனாலும் சேஃபாக போங்க. ஓகே பாய்.